பக்கத்தான் ஹரப்பான் மீதான கண்ணோட்டத்தை திசை திருப்ப சில ஊடகங்கள் உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிடுகின்றன. தஞ்சோங் பியாய் வேட்புமனு தாக்கல். அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்கள் அமைதியை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்து. சொஸ்மா கீழ் கைது செய்யப்பட்ட 12 பேரும் உத்தரவாதத்தில் விடுவிக்கப்படுவார்களா என்பதை உயர்நீதிமன்றமே முடிவு செய்யும். வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்தியுடன் நான் ஜெயமுருகன் சந்திரன். தேடப்படும் தொழிலதிபர் ஜோலோ ஐக்கிய அரபு சிற்றரசில் இருப்பதாக கூறப்படும் செய்தியில் உண்மையில்லை. அது ஒரு போலியான செய்தி என தேசிய போலீஸ் படைத்தலைவர் தன்ஸ்ரீ அப்துல் ஹமீத் பாடோர் தெரிவித்தார். பல நாடுகளால் தேடப்பட்டு வரும் மிகவும் பிரபலமான ஒரு குற்றவாளி அவ்வளவு எளிதாய் ஐக்கிய அரபு சிற்றரசு போன்ற நாட்டில் நுழைந்து தலைமறைவாக இருப்பதாக வெளிவந்துள்ள செய்தி முரண்பாடாய் இருப்பதுடன் அது சாத்தியமற்ற ஒன்று என அவர் குறிப்பிட்டார். விமான நிலையம் உட்பட ஐக்கிய அரபு சிற்றரசின் அனைத்து பகுதிகளிலும் பாதுகாப்பு கடுமையாக இருக்கும். அதோடு அந்நாட்டின் அதிகாரத்துவ தரப்பு அரச மலேசிய போலீஸ் படையுடன் ஒத்துழைப்பு நல்கி வருவதையும் தன்ஸ்ரீ அப்துல் ஹமீத் பாடோர் சுட்டிக்காட்டினார். ஜோலோ மறைந்திருக்கும் இடத்தை போலீஸ் அறியும், எனினும் அவருக்கு யாரோ அடைக்கலம் வழங்கி வருகின்றனர். ஜோலோவை கைது செய்து நாட்டிற்கு கொண்டு வரும் வரை தனது முயற்சி ஓயாது என தன்ஸ்ரீ அப்துல் ஹமீத் பாடோர் குறிப்பிட்டார். எனினும் அதற்கு போலீஸ் படைக்கு கால அவகாசம் தேவைப்படுவதாக அவர் சொன்னார். முன்னதாக அவர் ஜனாந்தோட்டில் அம்மாநிலத்தின் 199 போலீஸ் அதிகாரிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் உயரிய பட்டங்களையும் பதக்கங்களையும் தன்ஸ்ரீ அப்துல் ஹமீத் பாடோர் வழங்கினார். ஒன் MDB நிறுவன நிதி மோசடி தொடர்பில் தேடப்பட்டு வரும் தொழிலதிபர் ஜோலோ ஐக்கிய அரபு சிற்றரசில் மறைந்திருப்பதாகவும் அவர் கடந்த ஜூனில் இருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையில் அடிக்கடி பயணித்து வருவதாகவும் இணைய அகப்பக்கம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தஞ்சோங் பியாய் இடைத்தேர்தலை முன்னிட்டு பக்கத்தான் ஹரப்பான் மீதான பொதுமக்களின் பார்வையையும் கண்ணோட்டத்தையும் திசை திருப்ப உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிட்டு வரும் சில ஊடகங்களின் போக்கை அக்கட்சியின் செயலாளர் மன்றம் சாடியது. பக்கத்தான் ஹரப்பான் அரசாங்கத்தின் அடைவு நிலை குறித்து மதிப்பீடு செய்வதில் கூடுதல் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என அம்மன்றம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டது. RTS ஜோஹர் பாரு சிங்கப்பூர் இடையிலான துரித ரயில் சேவை திட்டம் 6 மாதங்கள் வரை ஒத்திவைக்கப்படும் என ஆங்கில நாளேடு ஒன்று நேற்று செய்தி வெளியிட்டிருந்தது. அது முற்றிலும் பொய்ச் செய்தி என சாடிய பக்கத்தான் ஹரப்பான் செயலாளர் மன்றம் பிரதமர் திரு டாக்டர் மகாதிர் முகமது நேற்று RTS திட்டம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டதை சுட்டிக்காட்டினார். சீன நாளேடு ஒன்று திரு டாக்டர் மகாதிர்தான் நிதியமைச்சர் என்றும் பெரும்பாலான அரசு தொடர்புடைய நிறுவனங்களில் பர்சாத்து கட்சி தலைவர்களை முக்கிய பொறுப்புகளை வகிப்பதாகவும் கூறும் ஆய்வு முடிவை மேற்கோள் காட்டி குற்றஞ்சாட்டியிருக்கிறது. நிதியமைச்சர் லிம்குவான் ஏங் ஒரு கைப்பாவை, அவருக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை. பக்கத்தான் ஹரப்பான் அரசாங்கத்தில் துன் டாக்டர் மகாதிர் மற்றும் அவரின் சகாக்களின் ஆதிக்கம் மட்டுமே காணப்படுகிறது எனும் தோற்றத்தினை மலாய்க்கார அல்லாதவர்கள் மத்தியில் உருவாக்க அவை முனைந்திருக்கின்றன. இவ்வேளையில் மலாய்க்காரர்கள் மத்தியில் துன் டாக்டர் மகாதிர் DAP மற்றும் லிம்குவான் ஏங்கின் கைப்பாவையாக செயல்பட்டு வருகின்றார் எனும் தோற்றத்தை அவை ஏற்படுத்தி வருகின்றன. மலாய்க்காரர் மலாய்க்காரர் அல்லாதோர் என இருதரப்பிலும் அக்கட்சிக்கு இருக்கும் ஆதரவை சரிவடைய செய்ய வேண்டும். பக்கத்தான் ஹரப்பானில் பிளவை ஏற்படுத்த மேற்கொள்ளப்படும் சதி இது. எனவே முன்னாள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஊடகங்கள் வெளியிடும் செய்திகளுக்கும் சித்தாந்தங்களுக்கும் பொதுமக்கள் எளிதில் ஆட்பட்டுவிடக்கூடாது என்றும் அம்மன்றம் அறிவுறுத்தியது. நாளை நடைபெறவுள்ள தஞ்சோங் பியாய் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலின் போது ஏறத்தாழ 10,000-க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் போன்தியானில் உள்ள ஜூப்ளி இன்தான் சுல்தான் இப்ராஹிம் மண்டபத்தில் திரள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேட்புமனு தாக்கல் சீரான முறையிலும் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் 412 போலீஸ் அதிகாரிகளும் உறுப்பினர்களும் பணியில் ஈடுபடுவர். பதற்றமான சூழல் ஏற்படாமல் இருக்க போட்டியிடும் அரசியல் கட்சிகள் தங்கள் ஆதரவாளர்களின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த வேண்டுமென தேர்தல் ஆணையமும் அரச மலேசிய போலீஸ் படையும் அறிவுறுத்தியுள்ளன.
நாளை காலை மணி 8 தொடங்கி மதியம் 12 வரையில் ஜலான் ஒஸ்மான், ஜலான் இஸ்மாயில், ஜலான் டேவான் ஆகிய சாலைகள் மூடப்படும் என மாநில போலீஸ் படைத்தலைவர் டத்து முகமது கமருடின் மட்டின் தெரிவித்தார். இடைத்தேர்தலில் போட்டியிடும் கட்சிகளின் ஆதரவாளர்கள் நிர்ணயிக்கப்பட்ட பகுதியில் கூடுவதற்கு ஏதுவாக சம்பந்தப்பட்ட சாலைகள் மூடப்படவுள்ளன. இதுவரை 4 கட்சிகள் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதாக தகவல் பெறப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கலின் போது போலீஸ் எந்தவொரு வாகன ஊர்வலத்தையும் அனுமதிக்காது. இதனிடையே பக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளரான கர்மாயினி சடினியை அவமதிக்கும் வகையிலான ஃபேஸ்புக் பதிவுக்கு எதிராக புகார் பெறப்பட்டுள்ளதையும் டத்து முகமது கமருடின் உறுதிப்படுத்தினார். சம்பந்தப்பட்ட ஃபேஸ்புக் அகப்பக்க உரிமையாளர் அடையாளம் காணப்பட்டு வருகிறார். பொன்தியான் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் டத்து முகமது கமருடின் செய்தியாளர்களிடம் பேசினார். கடந்த செவ்வாய்க்கிழமை நாடு தழுவிய நிலையில் மேற்கொள்ளப்பட்ட ஆப் டேம் தொக்கான் 2.2 சூழியம் சோதனையில் 64,50,000 ரிங்கிட் மதிப்புடைய 121.9 கிலோகிராம் எடையிலான போதைப் பொருள்கள் கைப்பற்றப்பட்டன. அந்த சோதனையின் போது போதைப் பொருளை வைத்திருந்தது, விநியோகித்தது, சிறுநீர் பரிசோதனையில் போதைப் பொருள் உட்கொண்டிருந்தது தெரிய வந்தது என போதைப் பொருள் தொடர்பான பல்வேறு குற்றங்களுக்காக 468 பேர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் 25 பெண்களுடன் 18 வயதுக்கும் 46 வயதுக்கும் இடைப்பட்ட 12 வெளிநாட்டவர்களும் அடங்குவர். ஷபு, ஹெரோயின், கஞ்சா வகை போதைப் பொருள் உட்பட அரமின் 5 எக்ஸ்டாசி போதை மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டதாக புகிட் அமான் போதைப் பொருள் குற்றவியல் புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்து முகமது காலில் காடிர் முகமது தெரிவித்தார். அதோடு 33,900 ரிங்கிட் ரொக்கப்பணம், 47,725 ரிங்கிட் மதிப்புடைய தங்க நகைகள், 1,180,000 ரிங்கிட் மதிப்பிலான வாகனம் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் சொன்னார். இதனிடையே August 13 தொடங்கி நேற்றிரவு வரை நடைபெற்ற ஆப்ளூ டேவில் சோதனையில் போதைப் பொருள் உட்கொண்ட 6 அதிகாரிகள் உட்பட 190 போலீஸ் படை உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டதாக டத்து முகமது காலில் தெரிவித்தார். தலைநகர் புகிட் அமானில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்விவரங்களை வெளியிட்டார். இதனிடையே இம்மாதம் 25 மேற்கொள்ளப்பட்ட ஆப் அல்சும் சோதனை நடவடிக்கையில் போதைப் பொருளை கடத்தி விநியோகிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்ததாக நம்பப்படும் கும்பலின் நடவடிக்கை முறியடிக்கப்பட்டது. அக்கும்பலைச் சேர்ந்த 2 நைஜீரிய ஆடவர்கள் அந்த சோதனையின் போது கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 55,000 ரிங்கிட் மதிப்புள்ள 227 கிராம் கொக்கெயின் வகை போதைப் பொருளும் வாகனம் ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டது. வெளிநாடுகளில் போதைப் பொருளை விநியோகிக்கும் நடவடிக்கைக்கு அவர்கள் உள்நாட்டவர்களை பயன்படுத்தி வந்ததாகவும் நம்பப்படுவதாக டத்து முகமது காலில் காடிர் முகமது தெரிவித்தார். Rakyat Malaysia mana yang di offer keluar kerja ke luar negara, tolong rujuk kepada jabatan-jabatan yang berkaitan, kerana mereka yang offer kerja kat luar negara ini sekarang ini sedang buat, mereka mengambil kesempatan di atas keperluan kita yang terdesak akibat keperluan duit dan juga kesusahan kita nak cari kerja dan sebagainya. இவ்வாண்டு இதுவரை மட்டும் 86 மலேசியர்கள் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பில் வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டனர். அதில் 23 பேர் சிங்கப்பூரிலும், 15 பேர் இந்தோனேஷியாவிலும், 13 பேர் ஜப்பானிலும் கைது செய்யப்பட்டனர். எஞ்சியவர்கள் தென்கொரியா, பெரு, ஹாங்காங், தாய்லாந்து, தைவான், ஈரான் போன்ற நாடுகளில் கைதாகினர். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தொடர்பில் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ள 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட 12 பேரும் உத்தரவாதத்தில் விடுவிக்கப்படுவார்களா இல்லையா என்பதை உயர்நீதிமன்றமே முடிவு செய்யும். அதனால் அவர்கள் அனைவரும் தங்கள் மனுவை உயர்நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியது. நேற்று அந்த 12 பேருக்கும் எதிராக 3 வெவ்வேறு செஷன்ஸ் நீதிமன்றங்களில் குற்றம் சாட்டப்பட்டது. அதனால் சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களிலேயே அவர்கள் தங்களை உத்தரவாதத்தின் பேரில் விடுவிக்க கோரி செய்திருந்த மனுக்கள் செவிமடுக்கப்பட்டன. சோஸ்மா எனப்படும் சிறப்பு பாதுகாப்பு குற்றவியல் சட்டம் அரசியலமைப்பு சட்டத்துடன் தொடர்புடையது. அரசியலமைப்பு சட்டத்துடன் தொடர்புடைய மனுக்களை செவிமடுக்கும் அதிகாரம் உயர் நீதிமன்றத்திற்கே உள்ளது. அதனால் சோஸ்மா கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் காடே சட்டமன்ற உறுப்பினர் 34 வயது ஜி சாமிநாதன், சிரம்பஞ்சயா சட்டமன்ற உறுப்பினர் 60 வயது பி குணசேகரன் உட்பட 12 பேரையும் உத்தரவாதத்தின் பேரில் விடுவிக்க கோரும் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வதா நிராகரிப்பதா என்பதை உயர்நீதிமன்றமே முடிவு செய்யும் என கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி ரோசினா ஆயோப் தெரிவித்தார். அதே தீர்ப்பை இதர 2 நீதிமன்றங்களின் நீதிபதிகளும் வழங்கினர்.
அதனையடுத்து அந்த 12 பேருக்கும் எதிரான வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 23 தேதி செவிமடுக்கப்படும் என நிர்ணயிக்கப்பட்டது. ஆசியா வட்டாரத்தில் இதுவரை 10 நாடுகள் ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சலுக்கு இலக்காகி இருந்தாலும் மலேசியா அக்காய்ச்சலின் தாக்கத்தில் இருந்து இன்னும் விடுபட்டு இருப்பதாக விவசாயம் சார்ந்த தொழிலில் துணை அமைச்சர் சிம் ஜீசின் தெரிவித்தார். எனவே பன்றிக் காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்யும் உள்நாட்டு வணிகர்களும் விநியோகஸ்தர்களும் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி அவர் அறிவுறுத்தினார். தமதமைச்சு இவ்விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட இதர 4 தரப்புடன் இணைந்து பெரிய அளவிலான ஒருங்கிணைந்த கண்காணிப்பு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக சிம் ஜீசின் கூறினார். சந்தையில் பன்றி இறைச்சி சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு தடை விதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அவர் சொன்னார். சீனா, வியட்நாம், பிலிப்பைன்ஸ், தென்கொரியா, கம்போடியா போன்ற நாடுகள் ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் நோய் தாக்கத்துக்கு இலக்காகியுள்ளன. சுய லாபத்திற்காக நாட்டின் சட்டத்திட்டத்திற்கு எதிராக பன்றி காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து பன்றி இறைச்சி சம்பந்தப்பட்ட பொருட்களை இறக்குமதி செய்யும் தரப்பினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அவர். சிலாங்கூர் சிறடாங்கில் இவ்வாண்டுக்கான தேசிய தொழில்நுட்ப மாநாட்டை தொடக்கி வைத்த பின்னர் துணை அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நாடான சீனாவில் இருந்து தடை விதிக்கப்பட்ட பன்றி இறைச்சி சம்பந்தப்பட்ட பொருட்களை இறக்குமதி செய்ய சரவா மாநிலம் தடை விதித்துள்ளது. கடந்த மாதம் சரவாக்கில் இறக்குமதி செய்யப்பட்ட பன்றி இறைச்சி சம்பந்தப்பட்ட டின்னில் அடைக்கப்பட்ட உணவில் அந்த நோய் கிருமி கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அந்த தடை விதிக்கப்பட்டது. தலைநகர் பன்தாய் டலாமில் உள்ள கொண்டோ ராயட் அடுக்குமாடி குடியிருப்பில் இரு வீடுகள் தீக்கிரையாகின. இன்று மதியம் வாக்கில் ஏற்பட்ட அந்த தீ விபத்தில் ஒரு வீடு 90 விழுக்காடு வரையிலும் மற்றொன்று 50 விழுக்காடு வரையிலும் தீயில் அழிந்ததாக கூறப்படுகின்றது. பிற்பகல் மணி 1:14 வாக்கில் சம்பந்தப்பட்ட வீடுகளில் மூண்ட தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. பன்தாய், ஹங்துவா, சபூத்தே, ஸ்ரீ ஹர்தாமாஸ் ஆகிய வெவ்வேறு பகுதிகளில் இயங்கும் தீயணைப்பு மீட்பு நிலையங்களிலிருந்து 45 தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். லிம்பா பன்தாய் நாடாளுமன்ற உறுப்பினரான ஃபாமி ஃபர்சில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்டோரை நேரில் சென்று சந்தித்தார். விபத்துக்கான காரணம் விசாரிக்கப்பட்டு வருகின்றது. நாளை நடைபெறவுள்ள மலேசிய கிண்ண இறுதியாட்டத்தில் கிடாஹ் அணி JDT அணியை சந்திக்கிறது. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க சம்பந்தப்பட்ட அணிகளின் ஆதரவாளர்களும் மாநகர்வாசிகளும் அரங்கிற்கு செல்ல பொது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். ரசிகர்கள் எளிதாக புக்கெட் ஜாலின் நிலையத்திற்கு செல்வதை உறுதி செய்ய LRT இலகு ரயில் சேவையின் நேரத்தை ரேபிட் கேர் நிறுவனம் நீட்டித்துள்ளது. நாளை புக்கிஜலிலுக்கு செல்லும் LRT இலகு ரயில் சேவையின் நேரம் பின்னிரவு மணி 1 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ரேபிட் கேர் நிறுவனம் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது. இதர இலகு ரயில் நிலையங்களின் சேவைகள் வழக்கமான நேரம் வரை செயல்படும். ஆனால் பயணிகள் அந்த நிலையங்களிலிருந்து வெளியேறி தங்களின் பயணத்தை தொடரலாம். அதே சமயம் 3 ரேபிட் கேர் பேருந்துகளின் சேவைகளும் பின்னிரவு மணி 1 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அவான் பசார் LRT நிலையத்திலிருந்து பத்துதீகா ஜலான் கிளாங் லாமா நிலையத்திற்கும், தமான் டெக்னாலஜி மலேசியாவிலிருந்து புக்கிட் ஜாலிலுக்கும், சலா சலாத்தானிலிருந்து புக்கிட் ஜாலில் வரையிலுமான ரயில் சேவைகளின் நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சுமூகமான பயணத்தை மேற்கொள்வதற்கு பொதுமக்கள் முன்கூட்டியே பயணச்சீட்டுகளை பெற்றுக் கொள்ளும்படியும் அல்லது டச் அண்ட் கோ அட்டையை பயன்படுத்தும்படியும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். சொந்த வாகனத்தில் பயணத்தை மேற்கொள்பவர்கள் அருகிலுள்ள முஹிபா, அவான் பசார், ஸ்ரீ பத்தாலிங் LRT நிலையங்களில் தங்களின் வாகனத்தை நிறுத்திவிட்டு ரயில் மூலம் பயணத்தை மேற்கொள்ளலாம். உலக ரக்பி கிண்ண போட்டியின் நேரலைக்கு வழிவிடும் வகையில் நமது செய்தி அறிக்கை நாளையும் 7:50 ஒளியேறும். அந்த தகவலுடன் விடைபெறுகிறேன். வணக்கம். சயங்கி மலேசியாக்கு.